தவறாக அவை நாகரிகம் கூட இல்லாத வகையில் நடந்து கொண்டதனுடைய விளைவாக அவரை காவல்துறை உடனடியாக அழைத்து விசாரணை செய்கிறார்கள். எதிர்கட்சி தலைவர் மீது வேண்டுமென்றே திட்டமிட்டு பழிவாங்கக்கூடிய நோக்கத்தோடு காவல்துறை என்பது ஆளும் கட்சிக்கு சாதகமாக மட்டும் இருக்கக்கூடாது, காவல்துறை நடுநிலையோடு செயல்பட வேண்டும். ஒட்டுமொத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கேள்வி இது ஏற்கத்தக்கதல்ல. வன்முறைக்கு வழிவகுக்கக்கூடிய நிலையை இன்றைக்கு ஆளும் அரசு காவல்துறையே செய்கிறது என்பதுதான் வேதனையான விஷயம். மரியாதைக்குரிய கழகத்துடைய இடைக்கால பொதுச் செயலாளர், தமிழகத்துடைய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் சிவகங்கை பொதுக்கூட்டத்திற்கு விமானத்தில் வருகை தந்த பொழுது அங்கே விமானத்தில் வந்த வேறு ஒரு பிரிவை சார்ந்த ஒரு பொறுப்பாளர், அதில் தவறாக ஒரு பொதுமக்கள் பயணிக்கக்கூடிய எல்லோரும் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல, ஒரு பொதுவான இடத்துல தவறாக அவை நாகரிகம் கூட இல்லாத வகையில் நடந்து கொண்டதனுடைய விளைவாக அவரை காவல்துறை உடனடியாக அழைத்து விசாரணை செய்கிறார்கள். மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் உதயகுமார் அவர்களால் புகார் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்பில் உரிய உண்மையான முறையான புகார் மனு அளிக்கப்பட்ட பொழுதும் அந்த புகார் மனுவின் மீது நடவடிக்கை எடுக்காமல் எதிர்த்தரப்பிலும் ஒரு புகார் மனுவை பெற்றுக்கொண்டு குறிப்பாக பயணம் செய்த விமானத்திலே பயணம் செய்து பொதுக்கூட்டத்திற்கு பயணம் செய்து யாருக்கும் எந்த சிறு தீங்கும் செய்யாமல் விமான நிலையத்திலிருந்து வந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை முடித்துவிட்டு திரும்பியிருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் மீது வேண்டுமென்றே திட்டமிட்டு பழிவாங்கக்கூடிய நோக்கத்தோடு வழக்கு பதிவு செய்வது என்பது நிச்சயமாக காவல்துறை நடுநிலையோடு இல்லை என்பதை காட்டுகின்றது. இதை புதுக்கோட்டை மாவட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வன்மையாக கண்டித்து இந்த மனித சங்கிலி கழகத்தினரால் இன்றைக்கு நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் காவல்துறை என்பது ஆளும் கட்சிக்கு சாதகமாக மட்டும் இருக்கக்கூடாது, காவல்துறை நடுநிலையோடு செயல்பட வேண்டும். அதனால் காவல்துறை தன்னுடைய நிலை மறந்து நடுநிலையை மறந்து ஆளும் அரசிற்கு இன்றைக்கு துணை போகக்கூடிய வகையில் ஒரு எதிர்கட்சி தலைவர் மீது ஏறு சிறு தீங்கும் அவர் விமானத்தில் பயணம் செய்து நிகழ்ச்சிகளை முடித்ததை தவிர வேறு எந்த தவறு அவர் செய்தார்? ஏன் எடப்பாடியார் அவர்கள் மீது எதிர்கட்சி தலைவர் மீது வழக்கு செய்யப்பட்டிருக்கிறது என்பதுதான் ஒட்டுமொத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கேள்வி. இது ஏற்கத்தக்கதல்ல, வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது போன்ற நிகழ்வுகள் நடந்தால் தொடர்ந்து இப்போ நாங்கள் வந்து யாருக்கும் பாதகம் இல்லாமல் பாருங்கள், டிராஃபிக்கு பாதகம் இல்லாமல், பொதுமக்களுக்கு பாதகம் இல்லாமல், மனித சங்கிலி ஓரமாக நின்று இன்றைக்கு எங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிறோம். இப்போ இது போன்ற தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் நடந்தால் இது தமிழகத்திலே வன்முறைக்கு வழிவகுக்கக்கூடிய நிலையை இன்றைக்கு ஆளும் அரசு காவல்துறையே செய்கிறது என்பதுதான் வேதனையான விஷயம். இல்லை, தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க அனைத்து மாவட்டங்களும் இப்போ ஆர்ப்பாட்டம் தொடங்கி இருக்கின்றது. வழக்கை திரும்ப பெற வேண்டும், அதாவது ஒரு தவறு செய்தவர்கள் மீது வழக்கு பதியலாம். ஆனால் எந்த தவறு செய்யாமல் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு வந்தவரை விமான நிலையத்தில் இன்னொரு ஒரு தவறாக நடக்கிறார், அவர் மீது உரிய விசாரணை நடத்தப்படுகிறது, உரிய புகார் மனு அளிக்கப்படுகிறது, அந்த புகார் மனு மீது வழக்கு செய்திருந்தால் நம்ம பாராட்டலாம். இது வந்து வேண்டுமென்றே திட்டமிட்டு பழிவாங்கக்கூடிய நோக்கத்தோடு வன்மத்தோடு ஏதோ ஒரு சில வழக்குகளை போட்டால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை முழுமையாக முடக்கிவிடலாம் என்ற எண்ணத்தோடு ஆளுங்கட்சி செயல்படுவது ஏற்கத்தக்கதல்ல, வேதனை தருவது, கடுமையான கண்டனத்துக்குரியது என்ப கண்டனத்தை இன்றைக்கு மாவட்ட கழகத்தில் அனைத்து ஒன்றியச்செயலாளரும் கூடி ஒரு மிகப்பெரிய இன்றைக்கு கூட்டம் நடத்தப்பட்டு இதிலே ஏகமனதாக தீர்மானம் புதுக்கோட்டை மாவட்ட வடக்கு தெற்கு மாவட்ட கழகத்தில் சார்பில் 36 இரண்டு நகரங்கள் 36 ஒன்றியங்கள் சார்பில் 2 நகரங்கள் சார்பில் 8 பேரூராட்சி சார்பில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். எங்க வழக்கில் தொடர்பில்லாத வழக்கில் ஏன் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்பதுதான் கேள்வி. எல்லா வழக்கு ஏகப்பட்ட பொய் வழக்கில் இருக்கு, எல்லா பொய் வழக்கையும் நாங்கள் நீதிமன்றத்தில் போய் நீதியை நிலைநாட்டுவோம். அது நிச்சயமாக அதை எங்களுக்கு யாரும் சொல்லித்தர வேண்டியதில்லை. அது வி வில் டூ ஆன் அவர் ஓன் கோர்ஸ். என்னுடைய கேள்வி, எங்களுடைய அதிமுகவுடைய கேள்வி, ஏன் பொய்யான வழக்கு பதியப்பட்டிருக்கிறது என்பதற்கு தான் ஆர்ப்பாட்டம். பதிந்த வழக்கை எப்படி நாங்கள் எதிர்கொள்வது என்பது எங்களுக்கு தெரியும். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.